வெல்கம் டு மெலோ டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தூதுவளை. தூதுவளையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயன்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். தூதுவளை வந்து சளி இருமல் காய்ச்சலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய தூதுவளை இலையாக இருந்தால் ஒரு 5 தூதுவளை இலை எடுத்துக்கோங்க. நல்லா அம்மிலையோ இல்லை உரையிலையோ வச்சு இடித்து அதோடய சாறு ஒரு வெள்ளை துணியில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சங்க அளவுக்கு கூட கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் தேன் சுவைக்கு ஏற்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து குழந்தைகளுக்கு வெறும் வயிற்றில் ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக அதை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே சளி நல்லா குறையிறத நீங்கள் பார்க்கலாம். பெரியவங்களுக்கு தூதுவளை வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்லாங்க. கஷாயம் எப்படி வைக்கிறதுனா, பூண்டு மிளகு தூதுவளையில் ஒரு 7-8 இலை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னா அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அது கூட பனங்கள் கண்டு அல்லது வந்து நாட்டு சர்க்கரை ரெண்டுலேயே ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டாலும் நல்லா சளி குறையிறத பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் தூதுவளை ரசம் இல்லை நம்ம துவையல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அது கூட கேட்கும். நம்ம தூதுவளை இலையை வந்து நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நிற்காமல் எடுக்கிற இருமல் அது கூட குறையும். குழந்தைங்களுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்ற இருமல் நாள்பட்ட சளி எல்லாமே வந்து அந்த இலையை நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி தேனில் கலந்து கொடுக்கும்போது சீக்கிரமாகவே குணமடையிறத நம்ம பார்க்கலாம். அதை வந்து நம்ம பருப்பில் சேர்த்து கூட சாப்பிட்லாம், இல்லை நெய் கலந்து வெறும் சாதத்தில் கூட அந்த பொடியை பருப்பு பொடி மாதிரி இந்த தூதுவளை பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அப்புறம் அதே போல் நீங்கள் அந்த பழங்களையும் சாப்பிடலாம். பழங்களை அப்படியே நல்ல பழுத்த சிவப்பு நிற பழத்தை வந்து ஒரு பழம் சாப்பிட்டாலே போகும். நிற்காமல் எடுக்கிற இருமலுக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே உடனடியாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை சாப்பிட்டாலே நல்ல இருமல் வந்து நிற்கிற ரிசல்ட் கிடைக்கும். தூதுவளை இலையை டெய்லி ஃபுட்டில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை எப்படி சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி தூதுவளை இலையும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் முட்களை நீக்கிட்டு ஒரு 4-5 இப்போ சாம்பாருக்கு தாளிக்கும் போது ரசத்துக்கு இடிக்கும் போது அந்த மாதிரி டெய்லியும் சேர்த்துக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. மூளை சுறுசுறுப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்சர்வேஷன் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். தூதுவளை இலை வந்து சாதாரணமாக கிராமத்தில் காட்டுக்குள்ளே வேலிகளில் படர்ந்துருக்கும், அப்படி ஈஸியாக வந்து கிடைக்கும். இதே டவுனில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா அப்படிங்கும்போது நீங்கள் நர்சரியில் கேட்டு பார்த்தா கண்டிப்பாக நாற்று கிடைக்குங்க. நிறைய நர்சரிகளில் இப்போ தூதுவளை நாற்று விற்கிறாங்க. விதைகள் கூட கிடைக்கிறது நீங்கள் வாங்கி நார்மலாக வளர்த்துற மாதிரி தான் பிளான். இதில் வெயிலில் வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் கேர் அப்படின்னு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நார்மலாக ஒரு பாட்டில் மண் போட்டு வளர்த்தாலே போதும். வெயிலில் கூட நல்லாவே வளருங்க. நல்லா கொடி மாதிரி வளரக்கூடியது. ஒருவேளை உங்களுக்கு அப்படியும் கிடைக்கல அப்படிங்கும்போது நாட்டு மருந்து கடைகளில் இப்போ வந்து பவுடர் விற்கிறாங்க. தூதுவளை இலையோட பவுடர் கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். தூதுவளை செடியை எப்படி வளர்த்துறதுன்னு நானே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.